வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம ஈஸியா வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. வெங்காய சட்னி செய்ய தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், 2 காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து காரம் இருக்காது கலருக்காக. 3 பூண்டுப்பல், கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 3, புளி சிறு துண்டு வந்து எடுத்திருக்கேன், தேங்காய் வந்து சிறிதளவு, உப்பு வந்து சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து மிக்சியில் தண்ணி விட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை பற்றச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் சட்னியை தாளிக்க. இப்போ கடுகு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சட்னியை. சட்னி ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். கலர் வந்து நல்ல கலராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான வெங்காய சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சட்னி ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி தோசை நல்லா வச்சு சாப்பிடலாம். நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் சேர்க்கணும்னா 1 துளி வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா அருமையான வெங்காய சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.